ராமன் போய் மீட்பதற்கு பாலம் தேவைப்பட்டால் ராவணன் எப்படி சீதையை தூக்கி கொண்டு போனார் என்றால் அவர் புஷ்பக விமானத்தில் வந்து தூக்கி கொண்டு போனார். ராவணனிடம் விமானம் இருந்தது, ராமனிடம் விமானம் இல்லை. இந்த தெற்கில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் வரை போகிற மணல் திட்டுதான் ராமர் கட்டிய பாலம் என்றால் மன்னார் வளைகுடாவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையில் இருக்கிற அந்த மணல் திட்டை யார் கட்டியது? அந்த சரஸ்வதி நதியை தேடுவதற்கு பல ஆயிரம் கோடிகள் செலவு செய்கிறார்கள் தடத்தை தேடுறதுக்கு. ஆனால் எந்த அடையாளமும் இல்லாத ஒன்றை இது கட்டப்பட்ட பாலம் என்று பொய்யாக நிறுவி இவ்வளவு பெரிய திட்டத்தை நிறுத்தினார்கள். இத்தனை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த லிங்கம் அந்த பெண்ணின் கண்களில் தட்டுப்பட்டவுடன் இது சிவலிங்கம் இருந்த இடம் என்று அதற்கு ஒரு ஆராய்ச்சி, அதற்கு ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு, அந்த குழு ஒரு முடிவை சமர்ப்பிக்கிறது. அதன்படி அங்கு சிவலிங்கம் இருந்தது, ஆகவே இந்துக்களும் வழிபடலாம். நேருவை குறை சொல்லி அவமானப்படுத்துகிற ஆட்சியாளர்கள் செய்கிற வேலையெல்லாம் அவர் உருவாக்கிய பொதுப்பணி நிறுவனங்களை, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்று கொண்டிருப்பதுதான். பெரியாரின் வரலாற்றையும் அவரின் தனித்தன்மைகளையும் நுட்பமாக விவரிக்கும் நூல் புரட்சியாளர் பெரியார், ஆசிரியர் முன்னாள் துணைவேந்தர் நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள். விலை ரூபாய் 300 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள். சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த கோரி திராவிடர் கழகம் நடத்தும் இந்த சிறப்பு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய தாம்பரம் மாவட்ட திராவிடர் கழக தலைவர் மாண்புமிகு சகோதரர் முத்தையன் அவர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கின்ற சென்னை மண்டல திராவிடர் கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு சகோதரர் கோபால் அவர்களே, இந்த விழாவின் நிறைவுரையும் சிறப்புரையும் ஆற்றவிருக்கின்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே, இங்கு நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவியலும் அரசியலும் இணைந்த பல செயல் திட்டங்களை நமக்கு மிக எளிமையான முறையில் விளக்கி உரைத்திருக்கின்ற நமது மரியாதைக்குரிய ஒன்றிய அரசினுடைய மிகச்சிறந்த பொறுப்பில் இருந்தவரும் இந்த திட்டத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அதனை செயல்படுத்த வேண்டும் என்று முனைந்தவருமான ஐயா வேலுமணி அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தின் பொறுப்பாளர்களே மற்றும் உள்ள தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு வலிமையான நாடு என்பதற்கு இலக்கணம் அதன் அனைத்து துறைகளும் வளமாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் என்பது, அதற்கு இயன்ற வகையிலெல்லாம் வழி தேடுவதும் அதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதும் தான் ஒரு நல்ல அரசினுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கும். அவரவர் சார்ந்த கொள்கைகள் எப்படி முரண்பட்டாலும் நாட்டுக்கு என்று ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது தங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகளை ஒரு பக்கம் வைத்துவிட்டு மக்களுக்கான பயன் தரும் திட்டங்களை நடத்துகிறவர்கள்தான் வரலாற்றிலே நல்ல ஆட்சியாளர்களாக நினைக்கப்படுகிறார்கள். வாழும் காலத்தில் அரசியல் ரீதியாக கொள்கை மாறுபாடுகள் காரணமாக இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களோடு மிக அதிகமான எதிர்ப்பை கொண்டிருந்தது நம்முடைய திராவிட இயக்கம். தந்தை பெரியார் அவர்களுடைய போராட்டங்கள் அவ்வளவு கடுமையாக இருந்திருக்கின்றன. ஆனால் இந்த நாட்டுக்கு அவர் ஆற்றிய பணிகள் என்று வரும்பொழுது அவருடைய உழைப்பையோ
அவர் ஆற்றிய பணியையோ ஒரு துளியளவு கூட நாம் குறைத்து மதிப்பிட முடியாது என்கிற அளவிற்கு இன்றைக்கு இந்தியாவில் பார்க்கும் பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டவை. இன்று இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நேருவை குறை சொல்லி அவமானப்படுத்துகிற ஆட்சியாளர்கள் செய்கிற வேலையெல்லாம் அவர் உருவாக்கிய பொதுப்பணி நிறுவனங்களை, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்று கொண்டிருப்பதுதான். இப்படிப்பட்ட ஒரு தலைகீழ் மாற்றம் ஆட்சியாளர்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வான்வழி, தரைவழி, கடல்வழி இந்த மூன்றிலும் இந்த நாடு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை செயல்படுத்தக்கூடிய சூழல் அமைந்தது. அதில் இரண்டையும் சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைச்சராக இருந்த ஐயா டி.ஆர். பாலு அவர்களுக்கு கிடைத்தது. அவர் காலத்தில் போடப்பட்ட அந்த நெடுஞ்சாலை வளர்ச்சி இப்போதும் அவர்களுடைய பெருமையை பேசுகிறது. மறைந்த இதே பிஜேபியின் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களுடைய சாதனையாக அந்த தங்க நாற்கர சாலை என்று அது பேசப்பட்டு புகழ் பெறுகிறது. ஆனால் அதை போல அல்லது அதை விடவும் சிறப்பான ஒரு பெயரை பெற்றிருக்கக்கூடிய இந்த சேது கால்வாய் திட்டத்தை நன்றாக உருவாகி கொண்டிருந்த ஒரு அருமையான திட்டத்தை எதன் பெயரால் நிறுத்தினார்கள், அதனுடைய இழப்புகள் என்ன, இது எவ்வளவு மோசமான விளைவுகளை உண்டாக்கும், இவையெல்லாம் தான் இன்றைய சூழலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை. அதில் நாம் நமக்கு தெரியாத பல பகுதிகளை ஐயா வேலுமணி அவர்கள் இங்கு நமக்கு எடுத்து சொன்னார்கள். நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில், நம்முடைய எத்தனையோ மாநாடுகளில், ஒவ்வொரு மாநாட்டிலும் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை பற்றி ஏராளமான உரைகளும் ஆற்றியிருக்கிறார்கள். ஆனால் இப்போதும் நம்ம பல நேரங்களில் நீதிமன்றங்கள், நம்முடைய துணைத் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, நீதிமன்றங்களுக்கு என்ன இலக்கணம், நீதி எப்படி வழங்கப்படுகிறது, சில கேள்விகளுக்கு விடையே இல்லை. நம்முடைய குமரி மாவட்டத்தின் ராதாபுரம் தொகுதியில் 70 வாக்குகள் வித்தியாசத்தில், அந்த 70 வாக்குகளை எண்ணுகிற பிரச்சனையில் வெற்றி பெற வேண்டிய வேட்பாளர் வெற்றி இல்லாதவராக, குறைந்த வாக்குகளை பெற்றவர் சட்டமன்ற உறுப்பினராக, இதற்காக தொடுக்கப்பட்ட வழக்கு 5 ஆண்டுகள் நிலுவையில் இருந்து, மக்கள் யோசித்து பார்த்தால் நம்மை பார்த்து கேட்க மாட்டார்களா, இந்த வழக்கு எதற்காக 5 ஆண்டுகளாக உங்கள் நீதிமன்றத்தால் தீர்க்கப்படாமல் இருந்தது, நீதிபதியின் கண் பார்வை முன்னாலேயே ஒரு அட்வொகேட் கமிஷனரை போட்டு ஓட்டை எண்ணுங்க, 70 ஓட்டு தானே என்று கூட சொல்ல முடியும். இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய இடத்தில் இருக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கு போன பிறகு வாக்குகளை எண்ணுங்கள் ஆனால் முடிவை அறிவிக்காதீர்கள் என்றார்கள். இப்படிப்பட்ட விபரீதங்களும் விசித்திரங்களும் நடக்கக்கூடிய இடமாக நீதிமன்றங்கள் மாறத் தொடங்கிய காலகட்டத்தில் இந்த சேது சமுத்திர திட்டத்தை எதிர்த்து ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. அந்த வழக்கின் ஒரே ஆதாரம் எங்கள் நம்பிக்கை என்பதுதான். இன்றைக்கு காசியில் விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு மசூதி இருக்கிறது, ஞான்வாபி என்ற அந்த மசூதிக்கு பெயர். அந்த ஞானவாபி என்கிற மசூதிக்குள்ளே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றிலிருந்து நீர் எடுத்து அவர்கள் கை கால் கழுவிக்கொண்டு மசூதிக்கு போகிறார்கள். அதில் மற்றவர்களும் சென்று நீர் எடுக்கிறார்கள். திடீரென்று 2ஆம் முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே பெண்மணிக்கு அந்த கிணற்றுக்குள் ஒரு லிங்கம் இருப்பது தெரிகிறது.
இத்தனை 100 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த லிங்கம் அந்த பெண்ணின் கண்களில் தட்டுப்பட்டவுடன் இது சிவன் இருந்த இடம், சிவலிங்கம் இருந்த இடம் என்று அதற்கு ஒரு ஆராய்ச்சி, அதற்கு ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு, அந்த குழு ஒரு முடிவை சமர்ப்பிக்கிறது. அதன்படி அங்கு சிவலிங்கம் இருந்தது, ஆகவே இந்துக்களும் வழிபடலாம். அடுத்தது என்ன ஆகும்? அடுத்த மசூதி தயார், கரசேவகர்களும் தயார். இதற்கு நீதிமன்றம் எப்படி பயன்படுகிறதோ அதன் இன்னொரு வடிவம்தான் சேது சமுத்திர திட்டத்தை நிறுத்துவதற்கு உச்சநீதிமன்றம் செயல்பட்ட முறை. என்ன ஆதாரம்? நாசா என்ன காட்டியது? ஒரு மணல் திட்டை காட்டியது. நம்முடைய ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நூலில் பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன. அதில் ஈழத்தை சேர்ந்தவரான மரவன்புலவு சச்சிதானந்தம் அவர்கள் ஒரு அருமையான கேள்வியை கேட்கிறார். கோடியக்கரையில் இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் அந்த மணல் திட்டுகள் இருக்கின்றன. அதே மணல் திட்டின் இன்னொரு பகுதி மன்னார்குடியிலிருந்து மன்னார் வளைகுடாவிலிருந்து தனுஷ்கோடி வரை நீளுகிறது. உங்கள் கருத்தின்படி இந்த தெற்கில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் வரை போகிற மணல் திட்டுதான் ராமர் கட்டிய பாலம் என்றால், மன்னார் வளைகுடாவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையில் இருக்கிற அந்த மணல் திட்டை யார் கட்டியது? அந்த பாலத்தை யார் கட்டினார்கள்? இது என்ன ஒரு அதீத கற்பனை? அவர்களுடைய கற்பனைக்கு அளவே இல்லை. அதை நம்ம கொஞ்சம் நுட்பமாக பார்த்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். எப்படி குரங்குகள் பாலம் கட்டுமா அப்படின்னா, இல்லை, அதுக்கு ஒரு விஸ்வகர்மா இருந்தார், அவர்தான் கட்டினார் என்றார்கள். எதற்காக கட்டினார்கள் என்றால், கிஷ்கிந்தை பகுதியில் இருந்து இலங்கைக்கு போவதற்கு சீதையை மீட்டு வருவதற்கு பாலம் தேவைப்பட்டது. அப்போ இன்னொரு கேள்வி வந்தது, அப்போ ராவணன் எப்படி வந்து சீதையை தூக்கி கொண்டு போனார்? ராமன் போய் மீட்பதற்கு பாலம் தேவைப்பட்டால் ராவணன் எப்படி சீதையை தூக்கி கொண்டு போனார் என்றால், அவர் புஷ்பக விமானத்தில் வந்து தூக்கி கொண்டு போனார். ராவணனிடம் விமானம் இருந்தது, ராமனிடம் விமானம் இல்லை. நீங்கள் பாலம் கட்டியதற்கு பதிலாக ஒரு விமானத்தை கட்டி இருக்கலாம். சரி, பாலத்தை கட்டிய பிறகு வால்மீகி ராமாயணம் என்ன சொல்லுகிறது என்றால், எப்படி போனார்கள் என்றால், அனுமன் தூக்கி கொள்ளுகிறார் ராமனை. குரங்குகள் தான் தூக்கி கொள்ளுகின்றன. அவர்கள் தோளில் பறந்தபடி தான் இவர்கள் போகிறார்கள். குரங்குகள் எல்லாம் பறக்கின்றன, ராமனையும் லட்சுமணனையும் அவர்கள் தூக்கி கொள்ளுகிறார்கள். அப்போ குரங்குக்கு பறக்க தெரியும், பறக்க தெரியாத உங்களை குரங்குகள் தூக்கி கொண்டு போகின்றன. அப்போ எதுக்கு பாலம் கட்டினார்? யார் போக பாலம் கட்டினார்? இந்த கேள்விக்கும் நமக்கு விடை தெரியாது. அதற்கு உபன்யாசகர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அப்புறம் அந்த கட்டிய பாலத்தை இடித்து விட்டதான ஒரு குறிப்பு. இவ்வளவும் ஒரு கதையில், ஒரு காவியத்தில் பல்வேறு கற்பனைகள் வருவது இயற்கை. அதுதான் கதை, அதுதான் காவியம். இதெல்லாம் இருந்தாதான் ஹாரி பாட்டர் கதைக்கு போய் நம்ம லாஜிக் தேட முடியுமா? நீங்கள் நிறைய பேர் வயசாயிருச்சு ஹாரி பாட்டர் பார்க்கறதில்ல, அதனால் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை கேட்டு அருள் கூர்ந்து உங்களை அறிவியல் படுத்தி கொள்ளுங்கள். அதில் ஹாரி பாட்டரை போட்டால் இப்படி நடந்து போவாங்க, அப்படியே இந்த கதவு வழியாக அந்த பக்கம் போய்விடுவார்கள். கதவு எப்படி திறந்ததா தெரியாது. அதற்கு எப்படி நாம் விளக்கம் கேட்க முடியாதோ அப்படியாக காவியங்களில் சொல்லப்படுகிற கற்பனைகளுக்கு அறிவியல் விளக்கம் தேட முடியாது, அறிவியல் விளக்கம் கிடையாது. ஆனால் அதை வைத்து கொண்டு அதை வரலாறு என்று சொல்ல முயற்சிப்பதில்தான் இந்த நாட்டில் நடக்கிற திரிபு வேலையும் ஆபத்தும் எவ்வளவு ஆழமாக வேலை செய்கிறது. உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கை எடுத்துக்கொள்ளும் பொழுது அடிப்படை கேள்வி பிரைமா ஃபேசி என்ன, என்ன உங்கள் ஆதாரம்,
நாசா காட்டுகிற படம் என்றால் அந்த அந்த திட்டுக்களை ஆய்வு செய்தீர்களா? ஒரு ஃபோட்டோ இருக்கு, அந்த ஃபோட்டோவில் இருப்பது என்ன? அது மணல் திட்டு தானா? அது வெறும் மணலா இல்லை கால்சியமா? அது என்ன திட்டு? இல்லை அது பாலத்துக்கான பொருட்கள் அங்கே இருக்கிறதா என்பதற்கு ஞானவாபிக்கு ஸ்பெஷல் கமிட்டி போட்டு ஆய்வு செய்கிற நீதிமன்றங்கள் அந்த சேத சமுத்திரம்னு சொல்லுகிற அந்த பகுதியில் ஆதம் பாலத்தினுடைய திட்டு என்ன என்பதற்கு கமிட்டி போடலை. மாறாக தடைதான் போட்டார்கள். இத்தனை ஆயிரம் கோடி திட்டத்தை போகிற போக்கில் ஒரு ஸ்டே. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு திட்டம் போட்டால், இல்லை அந்த பக்கம் சரஸ்வதி நதி ஓடுச்சு என்று சொன்னால் அந்த திட்டம் போயிடும். ஏன்னா இன்னைக்கு சரஸ்வதி நதியை தேடுவதற்கு ஒரு 500 கோடி அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. சரஸ்வதி நதி எங்கே இருக்குன்னா நமக்கு தெரியாது. வேத காலத்தில் இருந்ததாம், வேத காலத்தில் இருந்து மறைந்து போனது. மனுஸ்மிருதியில் சொல்லப்படுகிறது, இது எந்த பிரதேசம்னா சரஸ்வதி நதி மறைந்த இடம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த சரஸ்வதி நதியை தேடுவதற்கு 1000 கோடிகள் செலவு செய்கிறார்கள் தடத்தை தேடுறதுக்கு. ஆனால் எந்த அடையாளமும் இல்லாத ஒன்றை இது கட்டப்பட்ட பாலம் என்று பொய்யாக நிறுவி இவ்வளவு பெரிய திட்டத்தை நிறுத்தினார்கள். அந்த திட்டத்தினுடைய பலன்கள் என்ன, எத்தனை துறைமுகங்களுக்கு அவை உதவி செய்யக்கூடும், எப்படியெல்லாம் தொழில் வளர்ச்சி ஏற்படும், பன்னாட்டு வணிகத்திற்கு அது எப்படி உதவி செய்யும், மீனவர்கள் முன்னேற்றத்திற்கு எப்படி உதவி செய்யும், அத்தனையும் இந்த நூலில் வினாவிடையாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு வகையான எதிர்ப்பு வந்தது. எப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ்க்கு பல முகங்கள் உண்டு, அதில் பேட்டா வாங்கிறது, பீட்டா வாங்கிறது, இது மாதிரி விலங்கு நல ஆர்வலர்கள் அப்படின்னு. விலங்கு நல ஆர்வலர்கள் அவங்களுக்கு முக்கியமான வேலை என்னென்னா, நம்ம குடியிருப்பு பகுதியில் மீன் கடை வைக்கக்கூடாது, அவங்க அவங்க நலம். அப்புறம் ஜல்லிக்கட்டு மாடை வந்து நீங்கள் மாட்டை கொடுமைப்படுத்துகிறீங்க, அந்த மாட்டு பாலை திருடி திங்கிறமே கண்ணுக்குட்டி பாலை, அது விலங்குக்கு செய்கிற கொடுமை இல்லையா? தயிரை சப்புக்குட்டி சாப்பிட்றமே, பேஷ் பேஷ் நர்சூஸ் காஃபி ரொம்ப நல்லா இருக்கு, பால் உன்னுடையதா, கன்றுக்குட்டிக்கு உரியதல்லையா? அசல் காஞ்சிபுரம் பட்டு, அசல் காஞ்சிபுரம், எத்தனை 1,00,000 புழுக்களின் உயிரை கொன்று செய்யப்பட்ட அந்த பட்டு, காஞ்சிபுரம் பட்டை கட்டிட்டு மினுக்கிறமே, அது உயிர்களுக்கு செய்கிற கொடுமை இல்லையா? அப்படின்னா இல்லை. சுற்றுச்சூழல் அப்படின்னா தேர்ந்தெடுத்த சுற்றுச்சூழல் ஆய்வு. பவளப்பாறைகள் வீணாக போயிடும், பவளப்பாறைகள் வீணாயிரும், தூத்துக்குடி பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும், இவை அத்தனையும் ஆய்வுக்கு எடுத்து கொள்ளப்பட்டு பவளப்பாறைகள் பாதிக்காமல் எப்படி அந்த வழியை நாம் தேர்ந்தெடுப்பது என்று தொழில்நுட்ப இந்திய அரசினுடைய தொழில்நுட்ப நிறுவனம் அதுக்கு சான்று கொடுத்துருக்கு. ராமேஸ்வரத்தில் இருந்து போகலாம், இப்படி தொடங்குங்க, அது பவளப்பாறைகளுக்கு பாதிப்பு ஏற்படாது, சுற்றுச்சூழல் பாதிக்காது. அப்போ எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனாலும் சில துறைகள் அதற்கான நோ அப்செக்ஷன் கொடுக்கல. அப்போ யார் ஒரு அரசை முடக்குவதற்கு அரசுக்குள் இருக்கிறவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் யார், அவர்கள் எதற்காக அந்த வேலைக்கு வருகிறார்கள்? இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இந்தியாவில் நடக்கிற அரசியலின் ஒரு சின்ன படப்பிடிப்பு தான் சேது சமுத்திர திட்டம். இவங்கெல்லாம் யார், எங்கேருந்து வராங்கன்னு நமக்கு தெரியாது. திடீரென ஜெய்சங்கர் அப்படின்னு ஒரு அமைச்சர் வருகிறார், அவர் யார், அவர் எங்கேயோ பணியில் இருந்தவர், அவர் ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரி, அவர் எப்படி அமைச்சராகிறார், அவரை நம்ம பார்த்ததே இல்லையே. அரசியலில் தோற்றவர்கள் கூட அமைச்சராக முடியும், ஆனால் அவங்க அரசியலில் இருக்கணும். தோற்றவர்கள் அமைச்சராயிருக்கிறார்கள், முதல்வர்களாகி இருக்கிறார்கள், அதற்கு பிறகு வேறு இடத்துல நின்று அவங்க எம்பி ஆவாங்க.
ஆனால் நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தர் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் ஆளுநராக வந்து என்னென்னமோ பேசுகிறார். ஆளுநர் வேலையை தவிர அத்தனை வேலையும் செய்கிறார். அவங்க இவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்படி இவங்க அந்த பதவியில் இருந்தார்கள், தமிழ்நாட்டுக்கு ஒரு பிஜேபி தலைவர், இவர் யார், எங்கேருந்து வந்தார், கர்நாடகாவிலேருந்து வந்தார், அவர் எங்கே படித்தார், அவர் சங்கல்பில் படித்தார். சங்கல்புங்கிறது என்ன, ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரிகளுக்கான தேர்வு மையம், அங்கே படித்தார். ஆனால் அவரை எப்படி இங்கே கொண்டு வந்து காமிக்கிறாங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விவசாயம் செய்ய வந்திருக்கிறார். என்ன முகமூடி, எங்கெங்கிருந்து வர்றாங்க, அப்போ இவங்க எத்தனை இடங்களில் மறைந்திருக்கிறார்கள் என்றால் அரசு துறைகளுக்குள்ளும் இருக்கிறார்கள். அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த முட்டுக்கட்டைகள், சுப்பிரமணிய சுவாமி வழக்கு போடுகிறார் அப்படின்னா அவர் பெரிய வழக்கறிஞர், அதிலெல்லாம் நம்ம சந்தேகப்படுறதுக்கே இல்லை. பெரிய வழக்கறிஞர், எல்லா இடத்துலையும் வந்து துப்பு எடுக்கிறவர் தான், எல்லா ஆதாரமும் எடுக்கிறவர் தான். ஆனால் அப்போ அவர் வழக்கு போட்டால் அதுக்கு ஆதாரம் தேவையில்லையா? பெட்டிஷனர் யார் அப்படின்னு பார்த்தா பிரைமா ஃபேசி கேஸ் வேண்டாம் என்பது நீதிமன்றத்தினுடைய கருத்தாக முடியுமா, அது நீதியாக முடியுமா? ஆனால் இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை முடக்கியதிலே உச்ச நீதிமன்றம் அந்த அணுகுமுறையை மேற்கொண்டது. இப்ப இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அவர்கள் அந்த உண்மையை நாடாளுமன்றத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுதுமே ஒரு தவறை ஒப்புக்கொண்ட பிறகும் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்கிறவர்கள் இல்லை. அதுதான் முந்தைய ஆட்சியாளர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு. அவர்கள் தங்கள் தவறை திருத்திக் கொள்ள மாட்டார்கள். மேலும் இது எங்கள் நம்பிக்கை. அது எதற்கு உதவும் என்றால் ஒரு கலவரம் செய்ய உதவும். இந்த நம்பிக்கைகளின் பெயரில் கலவரங்கள் செய்கிற ஒரு அடிப்படை மதவெறி கும்பல் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அதில் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டினுடைய இந்த திட்டம் அவர்களுக்கு ஒரே கல்லில் இரண்டு மாங்காய், ஒன்று திட்டமும் முடக்கப்படும், இரண்டாவது அவர்கள் முன்வைக்கிற அந்த பொய் தத்துவத்துக்கு அவர்களுக்கு ஒரு வலிமை கிடைக்கும். அப்போ நாம் இதை மக்கள் மன்றத்தில் எடுத்து சென்று போராடி வெல்வது என்பது தமிழ்நாட்டுக்கும் நன்மை கிடைக்கும், இந்த மோசடி தத்துவத்துக்கும் பதிலடி கொடுத்தது போல நமக்கும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்கிற அளவில் மக்களிடத்தில் இந்த பரப்புரையை விடாமல் செய்வோம். சேது சமுத்திர திட்டம் நிறைவேறுகிற வரை செய்வோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வீழ்ந்த தமிழனம் திராவிட இயக்கத்தால் விழித்தெழுந்த வரலாற்றை விளக்கும் நூல் திராவிடத்தால் எழுந்தோம். ஆசிரியர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன். விலை ₹160 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.